அனைவருக்கும் வணக்கம். பூஜா டிப்ஸ்ன்ற நம்ம சேனலில் பல முக்கியமான விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். சாம்பிராணி பவுடர் போடுறதுனால வீட்டில் எண்ணற்ற பல நன்மைகள் வந்து நடக்கும். மறை பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து வீட்டில் இருக்கும். சுருள் பட்டை வந்து கொஞ்சத்திற்கும் ஒரு கால் கப்பு அளவுக்கு சுருள் பட்டை எடுத்துக்கோங்க. அரை கப்பு அளவுக்கு லவங்கம், கிராம்ப்னு சொல்லுவோம்ல லவங்கம், ஒரு கண்ணாடி கப்பில் அரை கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன். அரை கப்பு அளவுக்கு ஏலக்காய், முழு ஏலக்காய் தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம பவுடர் பண்ண போகிறோம். மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமானது வெண்கடுகு எடுத்திருக்கோம். வெண்கடுகு வந்து நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வந்து முற்றிலுமாக அகற்றி பாசிட்டிவ் எனர்ஜியை வீட்டுக்கு கொண்டு வரும். இதை வந்து மிக்சியில் நல்லா வந்து பொடி பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கோம். இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கண்ணாடி பவுலில் இதை நான் மாற்றிக்கிறேன். ஒன்று ஒன்றா நம்ம அரைச்சி நம்ம சேர்த்துக்க போகிறோம். சுருள்பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெண்கடுகு சேர்த்து நம்ம பவுடரை அரைச்சது அரைச்சிருக்கோம். மிக்சியில் நீங்கள் அரைச்சினாலே நல்லா வந்து பொடியாகும். நம்ம சாம்பிராணி போடும்போது வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் போய் மிகுந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும். இப்போ வந்து ஒரு பாதி கப் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துருக்கேன். மருதாணி பவுடர் வந்து ஒரு கப் அளவுக்கு மருதாணி பவுடர் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து வில்வை இலையும், வீட்டில் வந்து நான் சாமிக்கு வைக்கிற வில்வை இலையும், துளசி இலை, வில்வை இலை, மாதுளை இலை, இந்த இலையெல்லாம் வந்து காய வச்சு வச்சுருந்தேன். பச்சை கற்பூரம் வந்து ஒரு 3 துண்டு அளவுக்கு சேர்த்துருக்கும். கற்பூரம் வந்து ஒரு 12 பீஸ் வந்து கற்பூரம் சேர்த்துருக்கும். சாம்பிராணியை வந்து நல்லா வந்து சுற்றியில் வந்து நல்லா தட்டிக்கலாம். ஏன்னா அது கெட்டியாக இருக்கும் சாம்பிராணி, அதனால் தட்டி மிக்சியில் சேர்த்துக்கலாம். இது வீட்டில் நான் எப்போவுமே ரெடி பண்ணி வந்து நான் எப்போவுமே சாம்பிராணி போடும்போது நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ வந்து சரி நம்ம யூடியூப் சேனலில் போடுற நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்ட்டுக்காக உங்களுக்கும் நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயினாக கிருத்திகை, அமாவாசை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி அந்த மாதிரி நாட்களில் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த சாம்பிராணி போகிறதுனால வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் போய் மிகுந்த பாசிட்டிவ் எனர்ஜி, மிகுந்த மன அமைதியும் சந்தோஷமும் நிறைஞ்சி இருக்கும். மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமானது எல்லாமே இதில் நம்ம சேர்த்துருக்கோம். சாம்பிராணி போட்டோடனே அது கெட்டியாக ஆகிடுச்சு, அதை உதுத்து விட்டுக்கலாம். நீங்கள் இந்த பவுடரோட மிக்ஸ் பண்ணும்போது அது நல்லா உதுத்த மாதிரி ஆகிடும். நல்லா உதிர்த்து கலந்துக்கோங்க. நீங்கள் மிக்சியில் கூட போட வேண்டியதில்ல. சாம்பிராணியை வந்து நீங்கள் பொடியாக நீங்கள் வந்து சுத்திலே கூட நீங்கள் தட்டிக்கலாம். இது ரொம்ப கல் மாதிரி இருந்ததுன்றக்காக நான் வந்து மிக்சியில் போட்டுக்கிட்டேன் சாம்பிராணியை. நீங்கள் தூள் சாம்பிராணி கூட விற்கிது, அது கூட நீங்கள் வாங்கி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்க எல்லா பொருளுமே மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தது. நம்ம வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜியை முற்றிலுமாக அகற்றி மிகுந்த தெய்வ கடாட்சமும் நல்ல பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை வீட்டில் கொண்டு வரத்துக்காக இந்த சாம்பிராணி பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நெல்லிக்காய், காஞ்ச நெல்லிக்காய் வந்து நம்ம சேர்த்து பொடி பண்ணிக்க போகிறோம். காஞ்ச நெல்லிக்காய் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அருகம்புல் வந்து காய வச்சது வந்து 2 கட்டு அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அருகம்புல் பிள்ளையாருக்கு எப்பவுமே வாங்கி வைப்பேன். அந்த சேர்த்து வச்ச அருகம்புல் தான் இது. நல்லா காஞ்ச உடனே பொடியாக நம்ம மிக்சியில் நெல்லிக்காயையும் ட்ரை நெல்லிக்காயையும் நெல்லிக்காய் அது சேர்த்துருக்கோம். அருகம்புல்லையும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அருகம்புல் அப்போ தான் வந்து நல்லா அரையும். இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு அரைஞ்சதே போதுமானதாக இருக்கும். நம்ம இப்போ நெய் கப்பு சாம்பிராணி நெய்யில் போட்டு இந்த சாம்பிராணி எப்படி போடுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா லென்த்தியான வீடியோவாக ஆகிடும் அது. அதுக்காக நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தர்பையும்
நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா வந்து உடச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் உடச்சி விட்டாலே வந்து நல்லா மிக்ஸ் ஆகும், ஏன்னா சாம்பிராணி வந்து கெட்டிப்படும். அதனால் வந்து நல்லா அந்த பவுடரோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தர்பையும் அருக வெட்டி வேரும் வந்து அருகம்புல் சேர்த்தாச்சு. வெட்டி வேரும் வந்து கட் பண்ணி இப்போ நம்ம அரைச்சிக்க போகிறோம். தர்பை வந்து ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு நல்லது. யாகத்தில் வந்து எப்போவுமே வந்து தர்பை வந்து போடுவாங்க, ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் போகணுன்றக்காக தர்பையை வந்து யாகத்தில் வந்து பயன்படுத்துவாங்க. வெட்டி வேரும் மிகுந்த மனமுடையதானது. வெட்டி வேர் வந்து மிகவும் உகர்ந்த ஒரு வேர். வீட்டில் போடும்போது மிக நறுமணமான ஒரு வாசனை வந்து நமக்கு கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ பொடியாக தர்பையும் வெட்டி வேரையும் கட் பண்ணி மிக்சியில் வந்து அடிச்சுட்டு அதையும் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் வந்து சாம்பிராணி போடுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் இதை இந்த பவுடரை போடும்போது நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். இந்த மாதிரி வெட்டி வேரை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். வெட்டி வேர் வந்து கண்டிப்பாக கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன்னா முழுசாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக மிக்சியில் அரையாது. தர்பையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம யாகம் வளர்த்தும் போது இது எல்லாமே வந்து யாகத்தில் வந்து போடுவாங்க. மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம சாம்பிராணி பவுடரில் வந்து இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிகவும் மனமுடைய மிகவும் தெய்வ கடாட்சம் தரக்கூடிய சாம்பிராணி பவுடர் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சாம்பிராணி கப்பு, அந்த சாம்பிராணியில் வந்து நெய் தீபம் போட்டு நம்ம இந்த சாம்பிராணி பவுடரை வந்து எப்படி பயன்படுத்துகிறோம், அந்த நெய் தீபத்தில் என்ன போட போகிறோன்றதை நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமையில் கண்டிப்பாக வீட்டில் வந்து நீங்கள் சாம்பிராணி புகை போடுறதுனால நல்ல ஒரு எனர்ஜி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கிடைக்கும். கண் திருஷ்டியெல்லாம் போக்கக்கூடியது. லக்ஷ்மி கடாட்சத்தை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து தரக்கூடியது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சாம்பிராணி பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் எல்லாமே மகாலட்சுமி தாயாக இருக்கும். வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய எல்லா பொருளுமே இதில் வந்து சேர்த்துருக்கும். இது ஒரு பவுல் ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாக்கா வீட்டில் நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் சாம்பிராணி போடுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இந்த பவுடரை போட்டு பண்ணும்போது நம்ம வீட்டில் வந்து சுபிக்ஷமும் செல்வமும் ஐஸ்வர்யமும் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்து நிலைச்சி இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு வச்சு பயன்படுத்துங்க. இப்போ வந்து எல்லாம் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் நான் போட்டு வச்சுப்பேன். எப்போவுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி செஞ்சு வச்சுப்பேன். சரி டக்குன்னு வந்து தோணுச்சு நம்ம சேனலில் வந்து போடலாம், நம்ம சேனல் வந்து பார்க்குற வியூஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக தான் இதை போட்டிருக்கேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் பல பயனுள்ள பல தகவல்களே பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து சாம்பிராணி வந்து கப்பு வந்து ஏற்றி எப்படி பண்ண போகிறோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.